வெளிநாட்டு வாழ் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் ஜாக்சன் பேசுகிறேன் நான் இன்றைக்கி தான் மஸ்கட்லேருந்து சென்னைக்கு வந்திருக்கிறேன் அப்போ வெளிநாட்டிலருந்து ஊருக்கு வரக்கூடிய நம்ம தமிழ் சொந்தங்கள் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சொல்லி உள்ள சந்தேகங்கள் இருக்கும் ஒன்றும் இல்லைப்பா வழக்கமான செக்கின் வழக்கமான செக் அவுட் சரியா வழக்கமாக நம்ம ஏர்போர்ட்டில் நடக்கிற விஷயங்கள் தான் வேறு இதில் ஒன்றுமே கிடையாது எக்ஸ்ட்ராவாக என்ன நடக்குதுன்னா ஒரு ரெண்டு ஃபார்ம் தர ஃபில் பண்ண சொல்லியிருக்கிறாங்க அந்த ஃபார்மும் கூட அங்கேயே கொடுக்குறாங்க உங்கள் கையில் இல்லைனாலும் கூட ஏர்போர்ட்டில் உங்கள் உங்கள் ஏர்போர்ட்டில் ஃபீல் பண்ணி கொடுத்துக்கலாம் முடிஞ்சுதா வழக்கமான செக் அவுட்டு ஆனால் சாப்பாடு கொண்டு போயிருங்க உள்ளே போனால் டியூட்டி அங்கே ட்யூட்டி ஃப்ரீயில் அங்கே ஒன்றும் கிடையாது அதனால் சாப்பாடு உள்ளே கொண்டு போயிருங்க ஏர் ஃப்ளை ஃப்ளைட்டில் யார் ஃப்ளைட்டில் சாப்பாடு விசேஷமாக இல்லை ஏதோ ஒரு கேக் ஏதோ தந்தாங்க அவ்வளோதான் என்ன வித்தியாசம் அந்த ஏர் ஃபாஸ்டர்ஸு அந்த ஃப்ளைட் ஸ்டாஃப்லாம் அவ்வளோ ஓம்பி ஓம்பி கவனிப்பாங்கல்ல ஒருத்தரையும் அங்கே காணாது அப்போ இவ்வளோ நாள் அவங்க பண்ணிகிட்டு இருந்தது செயற்கையான விஷயம் ஏன்னா என்னமோ கையில் வச்சு தாக்குற மாதிரி குட் குட் மார்னிங் குட் ஈவினிங் ஒரே தஸ் புஸ் இங்கிலீஷு இப்போ யாருமே உள்ளே கிடையாது நீங்களே போய் உங்கள் சீட்டில் போய் பார்த்து உட்காந்துக்கோங்க சீட்டில் உங்களுக்கு சாப்பாடு வச்சுக்கோங்க சாப்பிடுங்க எழுந்து வந்துக்கிட்டே இருக்க வழியை அவ்வளோ அவ்வளோ போலித்தனமான ஒரு ஒரு ஆடம்பரம் தான் இந்த ஃப்ளைட் ஸ்டாஃபெல்லாம் இவ்வளோலாம் நடந்துட்டுருக்கு அது இல்லாமல் ஃப்ளைட் அழகாக பறந்து தான் வந்தது சரியா வந்து இறங்கியாச்சு உள்ளே போகும்போது அவங்க ஒரு மாஸ்க் தரா நீங்கள் ஒரு அந்த ப்ளூ கலர் மாஸ்க் போட்டிங்கன்னா அந்த மாஸ்க்கு மாதிரி வேற ஒரு மாஸ்க் தராங்க அவ்வளோதான் உள்ளே போனே மாஸ்க் போட்டியா போடலையா க்ளவுஸ் இருக்கா இல்லையா அப்படிலாம் யாரும் உங்களை ஒன்றும் கேட்க போகிறது கிடையாது வந்து இறங்குறீங்க இங்கே வழக்கமான செக் அவுட்டு வெளியே வந்தவுடனே எந்த எந்த லாட்டில் தங்குறீங்கன்னு கேட்குறாங்க ஏஆ பிஆசிஆன்னா உங்களுக்கு இந்த கவர்மெண்ட் செட்டப் இருக்கு இல்லையா ஹாஸ்டல்ஸ் தங்க வைக்கிறாங்க அங்கேயும் நல்லா தான் இருக்குதான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது மோசமாக இருக்கும் கவர்மெண்ட் செட்டப் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது நல்லா தான் இருக்குதான் பணம் கொஞ்சம் இருக்குதா ஆயிரத்தி ஐநூறுரூபா சாப்பாடோட சரவண பவனில் இருந்து சாப்பாடு வருது எங்களுக்கு ஏசி ரூமு தனி பாத்ரூம் தனி நல்ல நல்லா தான் இருக்குது சீனா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லாம் எனக்கு அது தெரியாது அங்கே போய் இருக்காங்களா அங்கேயும் நல்லா தான் இருக்கும் என்ன வெளியே வந்து ஒரு போலீஸு ரெண்டு கவர்மெண்ட் ஸ்டாஃப் போட்டுருக்காங்க நம்ம தப்சி வெளியே போயிடக்கூடாது இல்லைனா வெளியிலேருந்து விசிட்டர்ஸ் வந்துடக்கூடாது இப்போ அங்கே வந்து ஏர்போர்ட்டில் வெளியே வரும்போது மூக்குலேயும் தொண்டையிலையும் ஒரு குச்சி வச்சு ஸ்வாப் வச்சு எடுக்கிறாங்க கொஞ்சம் கிச்ச கிச்சி தான் இருந்தது அது இருந்தாலும் எடுத்து தான் ஆகணும் இனி ரெண்டு நாள் கழித்து டெஸ்ட்டு வந்துடுமா டெஸ்ட்டு வந்ததுக்கப்புறம் ரிப்போர்ட் பாசிட்டிவ்னா அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்ப போகிறாங்க இல்லைனா இங்கே பதினாலு நாள் இப்போதைக்கு குவாரண்டைனில் கண்டினியூ இவ்வளோ தானே வழியாக பிரமிப்பாக இருக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது அதனால் உங்கள் ஃப்ளைட் எப்போ ரெடியாக இருக்கிறது மட்டும் பார்த்துட்டு வந்துக்கிட்டே இருங்க நன் அன்பு தமிழ் சொந்தங்களே நன்றி வணக்கம் டாக்டர் ஜாக்சன்